Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் 1 டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா பெருமையுடன் வழங்கும் பிரபுதேவாவின் தேள். எழுத்து இயக்கம் ஹரிகுமார். பொங்கல் முதல் உலகமெங்கும் கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ஹிந்தி பட உலகில் யாரோடலாம் சிவாஜிக்கு ரொம்ப நல்ல நட்பு இருந்தது? அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி. அது வந்து சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் சார். பார்ட்டி க்ரௌட் ராஜேந்திர குமார் பிராட் ஹெப் க்ரௌட் அது தேவானந்த் சுனில் தத் நர்கீஸ் அப்புறம் இந்தி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் தெரியும். மெட்ராஸ்க்கு வரும்போது இங்கே ஷூட்டிங் தான் எல்லாம் வந்துடுவாங்க. இல்லைன்னா அப்பா கூட நிறைய பேர் லஞ்ச் சாப்பிடுவாங்க. மதியானம் அங்கே சாப்பாடு போகிற பாருங்கள். வீட்டில் வந்தால் கூட மதியானம் அப்பா கூட சாப்பிட பார்த்தீங்கன்னா எப்போவும் யாராவது இங்கே அந்த ஹிந்தி ஷூட்டிங் நடக்கும், இப்போ தேவர் ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடக்கும். கரெக்ட். சசி கபூர் இவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் அப்பா கூட தான் சாப்பிடுவாங்க. ஆமாம். தேவர் ஃபிலிம் ஷூட்டிங் நான் பார்த்து சசி கபூர் அப்போ தான் மீட் பண்ணேன். அப்போது சசி சொன்னார் எனக்கு ஏதாவது சாப்பாடு பெட்டரா சிவாஜி கூட சாப்பிட்றேன். தேவர் வந்து அப்பாட்ட அதெல்லாம் தமாஷான நாட்கள். ஸோ நிறைய பேர் லஞ்சு நீங்கள் எப்போ லஞ்ச் போனீங்கன்னா பார்க்கலாம். அப்பா கூட அமிதாப் பச்சன் ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணது அப்பா ஸ்டுடியோவில், பட் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. அப்பா வந்து சொன்னார் ஃபர்ஸ்ட் டே ஸ்ரீதர் சார் படம் Hero 72 ஷூட்டிங் அதில் வந்து இவர் வந்திருக்கார். வந்து பின்னாடி கை கட்டி நிற்பார், இவர் மேக்கப் போட்டுகிட்டே இருக்கான்னு நின்றுட்டுருக்கார். அது இது சொன்னார் அப்பா. ஏன்னா அப்புறம் அமிதாப் பச்சன்ட்டுக்குன்னு அவர் கரெக்ட் சொன்னார். பின்னாடி கை கட்டிகிட்டு இருந்தார் ஸ்ரீதர் சார் வந்து இது புது பையனை அமிதாப் பச்சன்னு நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போ அப்படியே பார்த்து அப்பா நைட்டு வந்து சொன்னாங்க, அப்போ எங்களுக்கு பேர் தெரியாது சார். பச்சன் ஒருத்தர் அவங்க அப்பா பெரிய ரைட்ரு. அப்பா வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணியிருக்காங்களாம் நேரு இந்திரா காந்தி வீட்டில். அது சொன்னோன்னா அவங்க மீட் பண்ணியிருக்காங்கண்ணா. இப்போ சொன்னார் அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஃபேஸ்ரா, இது இந்த பாம்பே ஹீரோ ஸ்டைல் ஃபேஸே கிடையாது, மோஸ்ட் அன்லைக்லி ஃபேஸ். கரெக்ட். ஒரு நாளைக்கு அடித்து தூக்கிட்டு வருவாம் பார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஃபேஸ் டிஃப்ரெண்ட். அது சஞ்சீவ்குமார் வீட்டுக்கு வந்தார் ஜீத்தரெல்லாம் வந்து அப்போ அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட சஞ்சீவ்குமார். சஞ்சீவும் இஸ் நாட் அ நான் இஸ் அ நான் பஞ்சாபி, அவர் வந்து குஜராத்தி, நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நமக்கு அப்பா சொன்னார் பார் வருவான் டிஃப்ரெண்ட்டாக வருவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆச்சு அமிதாப் பச்சன் சாருக்கு. அது அது மாதிரி இப்போ சில பேர் அது மாதிரி பார்த்தோன்னே அவர் வந்து சொல்வார். சில ஆர்டிஸ்ட் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நான் சொல்லணும் இந்த டைமில், ஏன்னா தேவர் மகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அவர் சிக்கும். நாங்கள் ஃப்ரான்ஸ் போகணும் செக்அப்பு. கமலும் முடிச்சுட்டு அவரை போஷன் முடிச்சு கமலும் கேட்டு கமலும் வந்தார் கூட ஃப்ரான்ஸுக்கு. நம்ம கூட வந்து கமல் 10 நாள் அங்கே இருந்திருந்தார். அப்பா செக்அப் போகும்போதெல்லாம் வந்திருந்தார். அப்போது அப்பா சொன்னால் நம்ம பிளேனுக்கு போகிற ஃப்ளைட் கமல் வேறு ஃப்ளைட்டில் வந்தார். பட் கமல் சொல்லிட்டு யார் இந்த பையன் காலையில் ஆக்ட் பண்ணால் நம்ம கூட இந்த சீன் வந்து அந்த கருப்பாக ஒரு பையன் சொன்னான். இப்போ வடிவேலுன்னு பானு டே அவன் பெரிய ரவுண்ட். எனக்கு நாகேஷ்க்கு அப்புறம் அவன் பண்ணுறது தாண்டா சிரிப்பு வருது எனக்கு சொன்னார் கமல் சார். அப்போவே அந்த ஷூட்டிங் முடிஞ்சு நைட் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட்டு 1 o'clock ஃப்ளைட்டு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் சார். கமல் பின்னாடி ஃப்ளைட்டில் வந்துட்டார் நம்ம இங்கே மெட்ராஸுக்கு. மெட்ராஸ் போகும்போது அந்த அப்பா வந்து மைட் கோ ஃபார் சர்ஜரின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 20-30 பேர் வந்துட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரபு ஃப்ரெண்ட்ஸு நம்ம ப்ரொடியூசர் சார் நிறைய ஃப்ரெண்ட் கூட்டம் வந்துருச்சு வீட்டுக்கு. அப்போ கமல் சார்கிட்ட சொன்னார் அது எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது அதை பற்றி. அப்புறம் ஒரு நாள் 2 வாட்டி சொன்னார் ஒரு ரெண்டு படம் பார்த்தேன் ஹிந்தி படம் யார் அந்த ஆர்டிஸ்ட் தெரியல பிகம் அ பிக் மேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டாங்க மேலே கூப்பிடுறான்னு பார்த்தா இசைட் பார்த்து போய் நேம் ஷாருக் கான். ஹீசட் இல் பிகம் அ சூப்பர் ஸ்டார் பாம்பே. அப்புறம் ஐ டோல்ட் ஐ லைக் ஹிம் அலாட், இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். ஹீசட் இல் பிகம் அ சூப்பர் ஸ்டார். அது ஆஷா போஸ்லேயே சொன்னாங்க அவங்க. அது ஆஷா போஸ்ல வந்து ஷாருக் கான் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து சொன்னாங்க அண்ணா டோல்டு இல் பிகம் அ பிக் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 2-3 பேரை ரொம்ப ஆக்டர்ஸ் ரொம்ப பேர் யாரும் ஆக்ட் பண்ணாங்க நைட் வந்து சொல்லிடுவார் நெக்ஸ்ட் சீன் பண்ணாங்க பிரமாதமாக பண்ணிட்டாங்க. இதாவது ரொம்ப அவுட்ரைட் அப்ரிஷியேட் பண்ணுவார் அது.
படப்பிடிப்பு நடக்கிறதுல வீட்டில் எல்லாருடையும் டிஸ்கஸ் பண்ணுவாரா சார்? செல்ல வாட்டி சார் வந்து நம்ம ஷூட்டிங் தான், வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணுவார். நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார் சார். நான் படம் பார்த்துட்டு வந்து அப்படியா எந்த ஆமாம் அது சார் எங்கே எந்த ஏதாவது எனி சீன் தே லைக் எந்த சீனில் ஏதாவது எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க இது. ஏன்னா அவர் ரொம்ப படம் அவர் நான் அவர் கூட டிவியில் வந்து உட்காந்தோட செல்ல படம் பார்த்துருக்கேன். அது சொன்னால் இதப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் படத்தை இந்த படத்தைன்னு. அவர் நிறையா படம் பார்க்காமல் விட்டுருக்கார் ஏன்னா பிஸியாக இருக்கிறதால. அப்போது ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டே படம் பார்த்துட்டு வரும்போது சில கேட்பார், இப்போ இதே பட்டு கேட்ட பண்ணமா இதெல்லாம் கேட்பார். வேறு படங்கள் ஹிந்தி படம் இது தமிழ் படம்போது என்ன ஞாபகம் இருக்குது நம்ம இவரது தேவர் சார், இது தேவரை வந்து எல்லா படமும் நமக்கு ஷோ போட்டுருவார் ஃபேமிலிக்கு. அவர் வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி, அவர் கூப்பிட்டு ஷோ போட்டுட்டு வர பாடு. அந்த வெள்ளிக்கிழமை விருதை மட்டும் எதாவது ஷோ இல்லை இதோட டிக்கெட் வாங்கி விருதா வெளி அந்த வேறு ஏதாவது படம் தமிழ் படம் போயிட்டால் கூட வந்து சொல்லுவார் எங்கெங்கே கை தட்டுறாங்க என்னென்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அது கேட்பார். நம்ம எந்த படம் பார்த்துட்டு வந்தாலும் ஆனால் அவர் படம் பர்டிகுலர்லி கேட்பார் எந்த சீன், ஏன்னா அவர் சீன் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ ஹில் ஆஸ்கஸ் எந்த சீன் அப்ரிஷியேஷன் இதில். அப்புறம் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் தமிழில் நம்ம சினிமாஸில் நம்ம நினைக்காத சீனில் ஜனங்க கை தட்டுறாங்க அது சொல்கிறோம் அப்படியா? பட் இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இவன் நாங்கள் எடுத்த படம் நான் பார்த்துருக்கேன் எந்த படம் சீனுக்கு நான் அப்ரிசியேஷன் ஓகே அப்படின்னு நான் நினச்சேன் அந்த சீன் திடீர்னு கை தட்டுவாங்க தியேட்டரில். ஸோ அது சிவாஜியினுடைய படங்களை வீட்டில் இருக்க எல்லாரும் விமர்சிப்பீங்களா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க? ஆமாம் சார், அது எந்த சீன் சொல்லுவீங்க ஆக்டர் நல்லா இல்லை இந்த ஹீரோயின் சரியா இல்லை இல்லை சீன் கூட மீன் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு அதெல்லாம் பேச. ஏன்னா பெரிய கேங் இருக்கும் அப்போ போனால் நான் சொன்ன 15-20 பேர் உட்காந்துருப்பேன் அதை எல்லாம் உட்காந்து பேச சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ யாராவது இந்த சீன் அந்த சீன் எல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அவருக்கு பசங்கள்லாம் உட்காந்து அப்படிங்கன்னு மத்தியானம் கூட ஷூட்டிங்லேருந்து வந்தோடனே உட்காந்து கீழே பெட்டு மேலே படுக்க மாட்டேன் கீழே இருப்பேன் டெண்டர் சென்ட்ரோவில் பாய் போட்டு தலைவாணி வச்சு போட்டு இல்லை பாய் இல்லாமல் கூட படுப்பார். சுற்றி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே தூக்குவார். பேச நிறுத்தணும்னா ஏய் பேசுங்க நான் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி தூக்குவார் அப்படி. ஸோ ஹி லைக்ஸ் தட் எல்லோரும் எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், ஜஸ்ட் குவாய்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பார். சிவாஜி ரொம்ப எதிர்பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடையாத படம் எதாவது இருக்கா? அவர் வந்து ரொம்ப அப்போது ஃபீல் பண்ணது நான் மெட்ராஸில் அவர் சொன்னார் இந்த இதை வந்து ஒரு பெரிய தேசிய படமாக நினச்சி அவர் யோசிச்சது வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் சார் அந்த டைமில் சுமாராக தான் ஓடிச்சு. ஆனால் அப்புறமா வந்து 1975 அப்புறம் அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் கவர்னர் சுக்காடியா வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாரு. அப்புறம் நான் வந்து மெட்ராஸ் சிட்டிக்கு ரைட்ஸுக்கு ஒரு 25-30 இயர்ஸ் வேணும்னே வாங்கி வச்சுருந்தேன். பிகாஸ் அது ஒரு ஒரு வாட்டி பெரிய அந்த கான்சல்ஸ் இல்லைன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா கப்பலோட்டி தமிழ் படம் தான் கேட்பாங்க. ஏன்னா இது சும்மா நேஷ்னலிஸ்ட் பிச்சர் தான் என்ன கட்ட போமன் என்னை பொறுத்த வரைக்கும் அதை இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணுது. ஸோ கட்ட போமன் ஆல்சோ பட் இது வந்து டைரெக்டாக ஏன்னா இவர் கொடியை வந்தார் இந்த ஸ்டீம் ஷிப் எப்படி இக்கனாமிக்காக எப்படி ஃபைட் பண்ணாருன்னு இக்கனாமிக்கில் ஐம் நாட் ஐம் ராங் வேர்ட் யூஸ் பண்ணுறேன் இக்கனாமிக்ஸை வச்சு எப்படி ஃபைட் பண்ணார் பிரிட்டிஷன்னு அது ஒரு இது கரெக்ட். அது ஒரு கப்பலோட்டி தமிழ் அதான் நிறைய கவுன்சில் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யன் கவுன்சில் அமெரிக்கன் கவுன்சில்லாம் பிரிண்ட் நான் பிரிண்ட்டு ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன் ரொம்ப நாள். ஸோ அவங்க ஒரு ஒரு வருஷமும் ஏதாவதுனா இவங்க ஷோ கேட்பாங்க இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் இதை அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் அவருக்கு அந்த டைமில் அது வந்து இவங்க பொலிட்டிக்கலாக அது ஏதோ பேசி இது வேறு ஒரு கலர் பூசி அந்த படத்தை பண்ண பட் அதுக்கப்புறம் இப்போ மணி ஸ்பின்னர் ஆமாம் அந்த ஒரு படம் தான் அவருக்கு சுமாராக போச்சியான்னு ஒரு இது. தெலுங்கு நடிகர்கள் அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க யார் யார்? ரொம்ப க்ளோஸ் தான் அவருக்கு வந்து நாகேஸ்வரராவ் சார் தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்புறம் ஓல்டர் என்டிஆர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா என்டிஆர் வந்து நாகேஸ்வரா பர்சனல் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியை ஒய்ஃப் தான் தெரியும், பசங்களெல்லாம் ரேட்டாக தான். பட் என்டிஆர் என்னென்னா ஆல் த கேர்ள்ஸ் வந்து நம்ம வீட்டில் பொம்பளை பசங்க கூட படித்தாங்க. ஸோ அவங்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து என்டிஆர் ஃபேமிலி தான். நான் பர்சனலாக என்டிஆர் வந்து அண்ணனூர் கோயிலில் முதல் படத்துக்கு பூஜைக்கு வந்திருந்தார். ஏன்னா அப்பா அவர் அப்பா தெலுங்கில் ஏதோ படம் எடுத்துட்டார் சாணக்கியாவோ ஏதோ அதான் ஷூட்டிங் வந்து அவர் எல்டஸ்ட் டாட்டரோட வந்து பூஜையில் வந்து நின்று போகிறேன். ஆனால் நிறைய அவரோட படம் இங்கே கிளாப் அப்பா அவர் நான் என்டிஆர் படம் பூஜைக்கு நிறைய அப்பா கிளாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் ஆந்திரா போகிற அன்னைக்கு கூட நாகேஸ்வரர் தான் முதல்ல போயிட்டார் ஆந்திராவுக்கு, வேறு தெலுங்கு ஆக்டர் யாரும் போகல, ஹைதராபாத் நாகேஸ்வரர் தான் போனார். அப்புறம் என்டிஆர் வந்து 1982-83 தான் ஷிஃப்ட் பண்ணார், அது வரைக்கும் இங்கே தான் இருந்தார். எல்லாம் நம்ம ஷூட்டிங்லாம் வந்து உட்காந்துருப்பார் நம்ம கூட சிவாஜி ப்ரொடக்ஷன் நம்ம ஷூட்டிங்லேயே வந்து உட்காந்துருக்கார் அவர். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் அண்ட் அவர் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ். பட் நாகேஸ்வரர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸு அண்ட் என்டிஆர் அப்புறம் ஆல் த ஆர்டிஸ்ட் அங்கே எல்லாருமே
ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப பேர் அந்த நடிகர் சங்கத்தால் இவங்கெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஜங்கையா குமுடி அவங்களாம் வருவாங்க. கன்னட நடிகரில் ராஜ்குமார் ரொம்ப நெருக்கம் இல்லையா? அப்போ ராஜ்குமார் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. அது எனக்கு நமக்கு பர்சனல் உங்களுக்கு அவருடைய பசங்க எல்லாருமே நல்லா நண்பர்கள். அவர் பசங்களோட எனக்கு ராஜ்குமார் சார் தான் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம். என்ன, நான் முதல்ல இங்கே பீச் மெட்ராஸ் வந்தப்போ யூஸ் கோ எக்ஸசைஸ் பீச், அவர் வாக் பண்ணுவார் பீச்சில், டெய்லி அவர் கூட உட்காந்து நான் சிறு சிவாஜி படம் ஆரம்பிக்கிற முன்னாடி அவர் கூட உட்காந்து பேசுவேன். ஸோ அவர் நம்ம ரெண்டாவது படம் அங்கே பீச் மேலே காந்தி சிலை கிட்ட தான் நான் ரைட்ஸ் வாங்கினது ராஜ்குமார் சார் வைஃப் கிட்ட. இந்த திரிசூலம் அது சங்கர் குரு. ஆமாம். அப்போ ஒரு பெரிய போட்டி, வேறு தெலுங்குக்காரங்க வாங்கணும், ராஜ்குமார் சாருக்கு ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் எடுக்கணும்னு நான் மேலே பீச்சில் நடந்துகிட்டு இருந்தேன். ஐசா நமக்கு இது படம் என்ன பெஸ்ட்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு 2000 ரஷ்யா பார்த்துருக்கேன் சங்கர் குரு ஜெமினி ஸ்டுடியோவில் பார்த்துருக்கேன். அப்போ நல்லா வருதுன்னு சொல்லி அப்போ கேஷுவலாக பேசுவேன். படம் ரிலீஸ் ஹிட்டான உடனே ஆச்சு அங்கே இந்த ரைட்ஸ் வேணும். இப்போ அம்மா மேலே நடந்துட்டுருக்கேன் பாரு, நீங்கள் இவர் கீழே நடப்பார் அந்த ரோட்டில், இந்த அம்மா மேலே நடப்பாங்க. ஸோ மேலே போய் என்னப்பா அவன் கேட்குறான், இல்லைம்மா எனக்கு வேணும்னு காந்தி சிலை கிட்ட ரைட்ஸ் நம்மா. அப்புறம் இங்கே வந்தோட வீட்டுக்கு வந்த சின்ன முறை அங்கிள் அங்கே பேசி பாசினேன். இல்லை போய் இத்தனை மணிக்கு 6 போய் 7 ரைட்ஸ் பேசிட்டு வந்தாச்சு. இல்லை பீச்சில் நடந்துட்டு வந்தோட ராஜ்குமார் சொல்கிற மேலே நடந்துட்டு இருக்க பாரு அம்மா பாரு பீச்சில் மரீனா பீச் பிளாட்ஃபார்மில் ரைட்ஸ் வாங்கினது அந்த படம். அது அஃப்கோர்ஸ் பிகேம் எ பிக் ஹிட். அதுக்கு முன்னாடி தெலுங்கு எடுத்து முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே போனோம் தெலுங்கு பார்க்குறதுக்கு திருப்பதிக்கு. அப்புறம் திரும்பி திருப்பதி சித்தூரில் போய் பார்ப்பா தெலுங்கு படம்லாம். திருப்பதி பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஃபங்க் ஆகிட்டேன். ஏன்னா தெலுங்கு படம் அவ்வளோ சரியாக இல்லை. ஸோ ஐ காட் லில் லக்கி மகன் சார், இட்ஸ் நாட் லுக்கிங் குட்னு அவளோட அப்பா சொன்னாங்க. நம்ம அப்பா இல்லை பார்த்துக்கிறேன் சொல்லி இன்னும் அதுதான் தட்ஸ் த பெஸ்ட் திங். எவ்வளோ பெரிய நான் உயர்ந்த மனிதன் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா பார்த்துட்டு அது சொன்னார். பார்த்துட்டு என்ன என்ன ஒன்றுமே நல்ல வேலை படம் சொல்லி அந்த அது ஒரிஜினலி பெங்காலியோ சம்திங் ஹிந்தியா அது சொன்னார். அப்போ அப்போ ஏவிஎம் சார் கூட சொன்னார், என்ன இந்த படம் போய் என்ன என்ன படம் சொல்லி என்ன இருக்குன்னு. அப்போ கிருஷ்ணன் பஞ்சு சொன்னாங்களா, இல்லை உங்கள் கேரக்டர் எப்படி நான் மாற்றிடுறோம் பாருங்க. ஸோ தேட் இஸ் த டைரக்டர் கான்ட்ரிபியூஷன். அவருக்கு அதுக்கு நான் எப்போவுமே சொன்னேன், சேவ் ஸ்ட்ராங் டைரக்டர் வந்து நல்லா தெரியணும், உங்கள்கிட்ட வேலை வாங்கணும், அப்போ தான் யூ கேன் டூ. எவ்ரி டைம் வந்துட்டு நீங்கள் அண்ணா நீங்கள் நடிச்சிடுங்கன்னு சொன்னால் எப்படி, எவ்ரி டைம் ஐ கான் டூ. டைரக்டர் சொல்லணும்ண்ணே இப்படி 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 வாங்கணும் சார். தனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட சார்? அவர் வந்து ஆமாம் சார், அவர் வந்து அந்த வேலை அப்படி வாங்குவாங்கன்னா அந்த டைமில் ஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம கிருஷ்ணன் பஞ்சு எல்வி பிரசாத் சார் அப்படியாது. எல்வி பிரசாத் வந்து சொல்லியிருக்கார், அவர் அப்போ அவர் தான் ஃபஸ்ட் சொல்லி இந்த ஹேம்லெட்டில். அவர் அவர் வந்து ஒரு இடத்துல அப்பா ஆக்ட் பண்ணும்போது ஐ திங்க் மனோகரா தான் ஃபஸ்ட் பிக்சர் இருக்கு. ஐ சொல் சிவாஜி யூ டிட் குட் பட் இது வந்து உங்கள் சீன் இல்லை அப்படியாட்ட சார், இது வந்து அவங்க சீன். ஸோ அது அது அதுக்கப்புறம் அந்த இருவர் உள்ள நினைக்கிறேன் அப்பா அந்த சீனில் சொல்லியிருக்காரு சரோஜா சார், இது வந்து சரோஜா ஸ்கோர் பண்ணும். கரெக்ட். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி செஞ்சீங்கன்னா கூட தியேட்டரில் கை தட்டுறாங்க, நீங்கள் அப்படியே இருங்க தலையே கூட ஆட்டு. சரி சார். ஏன்னா அப்பா தான் அப்போ தான் இப்படி செஞ்சானே கை தட்டுவாங்க. ஸோ அவர் சொன்னார் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க சார், சரோஜா வந்து லெட்டர் கேட்டீங்க, நீங்கள் 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 வந்து கண்ணை இப்படி பிளிங்க் பண்ணிங்கன்னா கூட தியேட்டரில் கை தட்டுறாங்க, நான் பார்த்துருங்க அதை. அதால் இவங்க ஆக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் பிரசாத் இல்லாமல் ஆரம்பிச்சோன்னா எல்லா படமும் பிரசாத் இல்லை. நைட் அவர் பிரிண்ட் காப்பி செக்கிங் 12 போய் உட்காருவார் சார். நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் படம்லாம் அண்ணனூர் கோயிலேருந்து அவர்கிட்ட காப்பி செக்கிங் நடக்கும் தெரியல, அந்த ஒரு ஒரு காப்பியாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவர் போய் ஃபுல்லாக போகணும்னு சொல்லி 1 கால் வரும், ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு பார்த்தா இவர் ராம்குமார் எல்வி ராம்குமார் இந்த இது பார்த்தா அந்த சண்முகிட்ட சொல்லி அந்த சீனை இப்படி கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்கள், அந்த சீனை நான் மாற்றி போடுவேன். சிவாஜி ப்ரொடக்ஷன் எல்லா படம் அண்ணனுக்கு திருசூலம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவேன் நைட்டில். ஸோ அவர் ஒருத்தர் அப்படி சொன்னார். அப்புறம் பீம்சிங் அஃப்கோர்ஸ். அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப அது மாதிரி வேலை வாங்கின திருலோக் சந்தர் சொல்லியிருக்கேன். திருலோக் சந்தர் இந்த வாழ்க்கை வரலாற்றுலேயே சொல்லியிருக்கார். பஞ்சு இவர் எல்வி பிரசாத் பீம்சிங் அண்ட் திருலோக் இவங்கெல்லாம் வேலை வாங்குவாங்க. அப்புறமா லேட்டரான் வந்தது கொஞ்சம் விஜயன் சார் நல்லா பேச அண்ணன் கொஞ்சம் அண்ணன் எப்படி பண்ணலான்னு அப்படி சொன்னேன். ஏன்னா விஜயன் நம்ம படமே டைரக்ட் பண்ண தான் நான் பார்த்துருக்கேன் அவர் சொல்கிறது. மலையாள நடிகர்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது பிரேம் நசீரா இல்லை மதுவா சார்? நசீர் தான் சார். நசீர் தான் ரொம்ப க்ளோஸு. அதுக்கு முன்னாடி இவரெல்லாம் சத்யன் மாஸ்டர்லாம் அப்பா திக்குருஷி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு. திக்குருஷி அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுகுமாரன். ஆமாம், அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு. பட் வந்து நசீர் வந்து படங்கள் ஆக்ட் பண்ண முன்னாடி அங்கே நம்ம ராயப்பேட்டை வீட்டில் வந்து உட்காந்துருப்பார். அவருக்கு நம்ம வருஷத்துக்கு அவரே சொல்லியிருக்காருண்ணா, எனக்கு 3-4 படம் நம்ம தான் இப்போ வருஷத்துக்கு
ஸோ மீதி ஃப்ரீ டைமில் வந்து அங்கே தான் உட்காந்துருப்பேன் ஆஃபீஸில். அப்போ ரொம்ப சண்முக சாருக்கு ரொம்ப க்ளோஸாக அப்பாக்கிற பொண்ணு. ஸோ ரொம்ப பெருமை, சண்முக சார் இறந்தப்போ அப்பாலாம் எல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் ஊர்வலமாக, பின்னாடி எல்லாம் காரில் நிறைய பேர் இருந்தால் அண்ணா இல்லை ராமு நான் அவன் கூட நடக்கிறேன், என் கூட நடந்தே வந்தார் வீட்டிலேருந்து ஃபியூனரல் நடக்கிற இடத்த வரைக்கும். பிரேம் நசீர் ஒரு சூப்பர் ஸ்டார், நடந்தே வந்தார் வெயிலில் மதியானம். என்ன அங்கிள், இல்லை இல்லை நான் சண்முகம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் என் கூட இருந்து என் கூட சாப்பிடுவேன் சண்முகம், நான் சப்போர்ட்டட் மீ லாட், எனக்கு ஐ கான்ட் ஃபர்கெட் ஆல் தோஸ் டேஸ்ன்னு சொல்லி என் கூட நடந்தே வந்தார் பிரேம் நசீர். அவர் ரொம்ப க்ளோஸு, அவரோட சன் பிரபுவுக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்களாம் இருந்தாங்க ஃபேமிலியே. பிரபு சார், நசீர் சார் மட்டும் எனக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் மலையாளத்தில். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அப்போ இப்போ மோகன்லால்லாம் மாப்பிள்ளையாடு எல்லாம் இப்போ அவங்க எல்லாம் இப்போ எல்லோரும் க்ளோஸாக இருக்காங்க. பிரபு சார் கூட நசீர் தான் மோ ஃப்ரெண்டு, திக்குர்ஷி நசீர் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் சிவாஜிக்கு போட்டியாளராக இருந்தவர் எம்ஜிஆர். நீங்கள் எப்போ எம்ஜிஆர் முதல் முதல்ல சந்திச்சிங்க? நான் சந்தித்தது வந்து 77 தான் சார். அப்படியா? 77 எலெக்ஷன் டைமில் தான் அவர் வீட்டுக்கு அப்பா அப்படி போகிறாங்க, அவர் அவர் கூட போய் ஒன்றா மீட்டிங் போகிறாங்க பனகல் பார்க்கில் ரெண்டு பேரும் மீட்டிங். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் ஏறாங்க ஒன்றா, ரெட்டை இலையில் ஒரு இலை நானும் ஒரு இலை அதான் பனகல் பார்க் அந்த முனையில். அந்த மூணு ரோடு இப்படி ஸ்டேஜ் மூணு ரோடும் ஸ்பீக்கர் நான் நினைக்கிறேன் இப்போது கல்யாண் ஜுவல்ஸ் இருக்கும்போது அது வரைக்கும் ஸ்பீக்கர், அது வரைக்கும் க்ரௌடு ரெண்டு மூணு சைடும். அப்போ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து அங்கே வீட்டுக்கு போயிட்டு நான் சார் இப்போ நான் மீட்டிங் வரேன் நான் பின்னாடி உட்காந்து வா காரில் ஏற்பட்டு டக்குனு பார்த்தா எதிரில் இறங்கிட்டார் ஆர்காட் மலி ஸ்ட்ரீட்டில். அப்புறம் இல்லை இல்லை அண்ணன் இங்கே வர சொன்னால் நான் ரெண்டு பேரும் ஒன்றா போனோம், அவர் காரில் ஏறிட்டு அப்போ போனோம் பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொன்னா அது தெரியுமா அது ராமு த அப்புறம் அவர் சொன்னார் தளபதி தானே அப்படின்னு. நான் அப்போ எல்லோரும் தளபதி தான் கூப்பிடுவாங்க உங்கள்கிட்ட தளபதி. ஆமாம் ஆமாம் சார் அவ்வளோதான் அவ்வளோதான் பேசுகிறேன். பட் அவர் பார்த்தது வந்து நான் 63 or 64 நாங்கள் ஹாலிடேஸ் வந்திருக்கோம் வீட்டில் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ அந்த கிராண்ட் மதர் ரூம் ரெண்டு சைடு ஓப்பன் அப்படியே ஓடுவோம், ஓடும்போது நான் சொன்னேன் அப்போ பார்த்தா இவர் கிராண்ட் மதர் வந்து பெட் மேலே உட்காந்துருக்காங்க, அவங்க ரூமில் சேரே இருக்காது, அவங்க பெட் மேலே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து குவீ எம்பரர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ராஜாமணி அம்பாள் உட்காந்துருப்பாங்க, ஒரு சேர் தாத்தா உட்காந்துருப்பார் சின்னையா பண்ணுறாரு, இவர் வந்து தரையில் உட்காந்துருக்கார் எம்ஜிஆர். ஆமாம் கீழே தான் எல்லோரும். நான் வந்து எம்ஜிஆர் நாகேஷோ என்டிஆர் எல்லா ஆக்டர்ஸும் அங்கே இவங்க பெட்டு மேலே உட்காந்து இந்த ஹைட்டில் உட்காந்து பேசுவாங்க, தரையில் உட்காந்து முதல் வாட்டி எம்ஜிஆர் இப்படி உட்காந்து பாட்டி தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸோ அது வந்து 62 or 63 அதான் ஃபஸ்ட் டைம் அவர் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனை பார்த்தேன், பட் சந்தித்தது முதல் வாட்டி வந்து 77 தான். அவரோட நெருக்கமாக பழகி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வாட்டி அவர் சிஎம் ஆனோன்னு சின்னவர் அனுப்பிச்சார் செக் கொடுக்கறதுக்கு, அப்போ போய் கொடுத்தேன். சரி ஏடா சிகப்புலாம் போட்டிருக்கேன் கேட்டார். சபரிமலைக்கு போவோம் அப்படியே விரதம்லாம் இருப்பியா? இப்போ எங்கள் வீட்டில் நான் 52 விரதம் இருக்கணும். சரி போயிட்டேன். எங்கே போகிறேன்? ஆஃபீஸ் போகிறேன். என்ன செய்ய? அவர் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்கற உட்காந்து இல்லை ஏன் போகிறேன் இல்லை பிஸியாக இருப்பீங்க சிஎம் உட்கார். எங்கே இருக்கா உங்கள் அப்பா? எங்கே இருக்கா? எங்கேயோ ஷூட்டிங் வாங்கிட்டு யார் கூட ஆர்டிஸ்டெல்லாம் ஏழி 35 உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் சார் அவர் கூட சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில். இது கேட்குற அது கேட்குற அம்மா எங்கே இருக்கா எங்கே இருக்கா இவங்க எங்கே இருப்பேன் இந்த படம் இந்த ஷூட்டிங் யார் வேறு யார் படம்லாம் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டுட்டுருக்காரு. 35 கிட்டக்கிட்டது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி ஃபோனில் பேசியிருக்கார். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஃபோனில் தான் ஹாஃப் செகண்ட் பேசுவேன். ராமச்சந்திரன் பேசுகிறேன் கமலா பேசல் அப்படின்னு சொல்லுவார் நைட்டில். அவருக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு குக் பண்ணி அவருக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் சாருக்கு. இங்கேருந்து அனுப்புவாங்க அம்மா? ஆமாம் அவருக்கு வந்து அவங்க வீட்டில் செய்கிறத விட நம்ம வீட்டில் என்ன நம்ம அந்த தஞ்சாவூர் ஸ்டைலில் பண்ணுவாங்க. அவர் இங்கே 52 அப்பா கூட வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார். 52 இங்கே நம்பர் ஒன் யுனைடெட் இந்தியா காலனியில். அப்போ ஒரே வீடு தான் கோடம் பார்க்கறதுல நம்பர் ஒன் யுனைடெட் காலனி, அது அப்பா அங்கே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரும் சாப்பிடுவாங்க ஆல் த ஆக்டர்ஸ் சாப்பிட்டேன். அவர் அவர் புரட்சி தலைவர் வந்து அங்கே வால்டாக்ஸ் ரோட்டில் வீடு. ஸோ இங்கே நிறைய சாப்பிட்டு பழகும். அவர் யார் யார் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பார் நான் ஃபோன்லேயே அம்மா கிட்ட அம்மா அம்மா வந்து நின்றுட்டு நடுக்கிட்டு பேசுவாங்க. என்னம்மா இப்படி நம்ம பேசுகிறாரு ஏதாவது நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னா சரியாக பேசலன்னு சொன்னேன். என்ன கேட்பார் அம்மா கிட்ட? இந்த கருவாட்டு குழம்பு நாளைக்கு வேணும், ஒரு 10 சாப்பிட்ற மாதிரி அனுப்பு அப்படின்னு சொல்லுவார். சரிண்ணா என்ன பெஸ்ட்டாக வைக்கப்பார் நீ வைக்காத
பத்மாவதி வைக்க சொல்லு, இல்லைன்னா பட்டமாவில் வைக்க. பட்டமாவில் எங்கள் பெரியம்மா, பத்மாவதினா எங்கள் அக்கை, எங்கள் அத்தை. இல்லை இல்லைங்க, நான் வைக்கிறேன், அவங்க அவங்க யாராவது ஒருத்தர் அவங்க வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக அவருக்கு தெரியும் யார் நல்லா வைப்பா எங்கள் வீட்டில். ஐயோ சர்ப்ரைஸ், எப்படி இதெல்லாம் தெரியுமா அவருக்குன்னா, இல்லை அவங்களாம் 52 நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, 53. அப்போ சாப்பிடும்போது கேட்பா, இது யார் வச்சா, இது யார் வச்சா அப்படின்னு கேட்பாங்க இவங்களாம். ஸோ அவருக்கு தெரியும் யார் வச்சா பெட்டராக இருக்கும்னு. எங்கள் அத்தை வச்சா நல்லாயிருக்குமா, எங்கள் பெரியம்மா வச்சா நல்லாயிருக்கணும், அவ்வளோ டீட்டெயில். அது மாதிரி நாட் ஒன்ஸ், எனக்கு தெரிஞ்சு நானே ஃபோன் எடுத்துருக்கேன் ஒரு 4 அவரே பேசுவேன், இல்லை தானியமாக பேசுவேன், சாருக்கு வேணும்னு. பெரிய இவ்வளோ பெரிய தேக்ஷா, எல்லாம் பிரியாணி அது மாதிரி போவோங்க. அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணியிருக்காரு. எனக்கு ஜாஸ்தி அவரை விட எனக்கு ஜாஸ்தி பழக்கம் ஆக்சுவலாக கலைஞர் சார். ஏன்னா அவர் நிறைய நம்ம வீட்டு கனெக்ஷனுக்குலாம் வருவார் அதில். பட் இவர் அதுக்கப்புறம் 2-3 வாட்டி மீட் பண்ணி பேசியிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தில் கூட உட்கா ஒரு வாட்டி எல்லாம் விட்டு அவர் தனியாக உட்காந்துருந்தார். அப்போ இவர் திரும்பி பிரம்மனே வந்து உட்காருங்கடா, யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னார். ஒரு கல்யாணத்தில் உட்காந்துருந்தோம். அவர் பேச்சு இந்த அது நான் சினிமா பற்றி சொன்னேன்ல, அதுக்கப்புறம் விக்கியார் போய் பார்த்துருக்கார். அவர் என்னங்க, நீங்கள் அரை மணி நேரம் தளபதியை உட்கார வச்சுருந்தீங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு இங்கே என்ன சேர்ந்துன்னு அது அப்போ தான் அப்பா நான் அப்படின்னா, இங்கே என்ன வந்து உட்காந்துது எனக்கு அது அதே நினைவில் இருக்கேன். ஸோ வந்த பொதுவாக முதல் வாட்டி வந்திருக்கேன் கூட பார்க்குறதுக்கு, நான் அந்த ட்ராட் ரெடி ஃப்ளட் ரிலீஃபுக்கு செக் கொடுத்துருக்கோம் என்ன நடக்குதுன்னு. ஹி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் இண்டஸ்ட்ரி என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. அப்புறம் நிறையா இண்டஸ்ட்ரிக் பண்ண அந்த இதெல்லாம் அப்பா சொல்லி திருசூலம் கனெக்ஷன் வச்சு அவோட சே தட் ஒரே ஒரு படமோட கலெக்ஷன் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அசம்பிளியில் மினிட் பண்ணி வச்சுருக்காங்க திருசூலத்தோட என்டையர் கலெக்ஷன். அவரோடய அப்போ ஏதோ நடிகை சங்க விஷயம் கேட்டு பார்த்துட்டு போனார் சொன்னீங்க. அப்போ சொன்னார், என் படம் என்ன கலெக்ட் பண்ணி தெரியுமா திருசூலம்னு அவர் கேட்டார். இல்லை நல்லா ஓடுதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னோம். இவர் அவ்வளோ தான் இவர் ஃபிகர்ஸ் தெரியாது. ஆமாம், இவர் வந்து 36 சென்ட்ரல் கலெக்ஷன் வச்சுருக்காரு கையில். 36 சென்ட்ரல் கலெக்ஷன், தமிழ்நாடு 36 பிரின்ஸ் நினைக்கிறேன், 36 சென்ட்ரல் கலெக்ஷன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாரு. போய் அன்றைக்கி மதியானம் டேபிள் பண்ணார், இது இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஸ் பெட்டர் எப்படி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சம்பாதிக்கமா வந்து அது காம்பவுண்டிங் இதெல்லாம் கொண்டு வந்தார். அதுக்காக தான் கொண்டு வந்தார். அது வேணால் இண்டஸ்ட்ரி இன்னும் கலெக்ஷன் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த திருசூல கலெக்ஷனை டேபிள் பண்ணி தான் அப்புறமா அது கொண்டு வந்தது. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது இன்னும் திருசூல கலெக்ஷன் ஃபுல்லாக தமிழ்நாடு அசம்பிளியில் இன்னும் மினிட்ஸில் இருக்குது. சிவாஜியோட நடித்த கதாநாயகிகளில் மிக முக்கியமான ஒரு கதாநாயகி ஜெயலலிதா. அவங்களோட உங்களுக்குள்ள பழக்கத்தை சொல்லுங்கள். ஸோ மிஸ்டர் ராம்குமார், ஐ ஹர்ட் யூ ரீட் லாட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு. எஸ் மேம். அப்போது ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் புக். சிவாஜி அரசியல் கட்சி ஆரம்பித்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது ஒன்றும் தப்பே இல்லை சார். அவர் சும்மா சொல்லுவாங்க, சின்னவர் இருந்தால் விட்டுருக்க மாட்டாங்க, சின்னவர் தான் விட்டுருப்பார். நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுடைய படங்களை உங்கள் அம்மா சிவாஜி கிட்ட விமர்சிக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? இருக்கு சார். நம்ம நான் வந்ததுக்கு அப்புறம் சில படங்கள்லாம் சுமாராக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம அப்பாட்டே சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம சாப்பிட்டு வந்து பேசுவோம்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.